வணக்கம் குழந்தைகளே, நான்காம் வகுப்புல கணித பாடத்துல பத்து மற்றும் நூறா எப்படி பெருக்கிறது வகுக்கிறது அப்படிங்கறத நம்ம எளிமையா நம்ம வந்து பார்த்து கத்துக்க போறோம். பார்க்கலாமா? சரி, எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நாம போடலாம் 57 பெருக்கல் 10. சரி, 10 நூறுகளால எப்படி பெருக்குறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ சாதாரண முறைகளை நம்ம பெருக்கணும் அப்படின்னா 0 பெருக்கல் 7 0, 0 பெருக்கல் 5 0. அடுத்தது ஒரு ஸ்தானம் தள்ளிட்டு 1 பெருக்கல் 7 7, 1 பெருக்கல் 5 ஐந்துன்னு போட்டு 0 7 5. இதை தான் நம்ம இப்படி போடுவோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம ஈஸியாக போட போகிறோம். எப்படின்னா 57 பெருக்கல் 10. இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 1 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ 1 பூஜ்ஜியமாக போட்டுட்டு இந்த 7 5 அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாம். 57, அப்போ 570. இப்போ அடுத்தது 57 பெருக்கல் 100. 100ஆல் பெருக்கினா எப்படி வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இது நம்ம சாதாரண முறைகளில் போடுறத நம்ம பார்க்க போகிறோம். 0 பெருக்கல் 7 0, 0 பெருக்கல் 7 5 0, 0 பெருக்கல் 7 0, 0 பெருக்கல் 5 0. இப்போ அடுத்தது 1, 1 பெருக்கல் 7 7, 1 பெருக்கல் 5 5. அப்போ விடை என்ன வரும் அப்படின்னா 0 0 0 கூட்டல் 7 7 5. இதை தான் நம்ம இப்போ எளிமையாக போட போகிறோம். 57 பெருக்கல் 100. இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எண்ணி பார்க்கணும். 2 பூஜ்ஜியம். அப்போ 2 பூஜ்ஜியமாக போட்டுட்டு இந்த 57 அப்படியே எடுத்து போட்டுருந்தோம். ஸோ அவ்வளோதான், நம்ம எளிமையாக விடையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 9 பெருக்கல் 400. இதை வந்து எப்படி போடுறது? 2 பூஜ்ஜியம் இருக்கு, அப்போ அந்த 2 பூஜ்ஜியமும் முதல்ல போட்டுடணும். போட்டுட்டு 4 பெருக்கல் 9 36. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்தது 80 பெருக்கல் 700. இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 2 பூஜ்ஜியம் இருக்கு. முதல்ல பூஜ்ஜியங்களை எண்ணி எழுதுங்க. 1 2 3 பூஜ்ஜியங்களுக்கு, அப்போ 3 பூஜ்ஜியங்களை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது 7 8 56. ஸோ இப்படி போட்டு டக்குன்னு கணக்கை முடிச்சிடலாம். அடுத்த கணக்கு 3 பெருக்கல் 200. முதல்ல அந்த பூஜ்ஜியங்களை எண்ணி எழுதுங்க. 2 பூஜ்ஜியம் இருக்கு, 2 பெருக்கல் 3 6. பாருங்க, 100 பெருக்கல் 10. என்ன செய்யணும்? முதல்ல பூஜ்ஜியங்களை எண்ணி நம்ம போட்டுக்கணும். 3 பூஜ்ஜியங்கள் இருக்கக்கூடிய 1, அப்போ 1000. ஸோ இந்த மாதிரி பூஜ்ஜியங்கள்லாம் வரும்போது அந்த கணக்குகள் போடுறது ரொம்பவே வந்து சுலபமாகவும் இருக்கும், சரியாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, வகுத்தல்லையும் இதே மாதிரி நம்ம எளிமையான வழிகளை பின்பற்றலாம். 63 வகுத்தல் 9, 63 9 வகுத்தா 7. 63 கூட 1 பூஜ்ஜியம், இப்போ 630. இது நம்ம வகுத்தோம், 9 வகுத்தா என்ன விடை? 63 பெருக்கினா 7ங்கிறது நமக்கு தெரியும். அங்கே பக்கத்தில் 1 பூஜ்ஜியம் இருக்கு, அப்போ 70. இப்போ பாருங்க, 63 2 பூஜ்ஜியம், அதாவது 6300. இதை 9 வகுக்க போகிறோம். அதில் 63 வகுத்தா 7ங்கிறது தெரியும். ஸோ 7 போட்டுட்டு மீதி 2 பூஜ்ஜியம் இருக்கு, அந்த 2 பூஜ்ஜியமாக அப்படியே நம்ம போட்டுடலாம்.
இப்போ 63 போட்டுட்டு எத்தனை பூஜ்ஜியம் போடுறாங்க பாருங்க. மூன்று பூஜ்ஜியம் 63,000. இப்போ இதை 9 ஆல் பெருக்கிறோம், சாரி வகுக்கிறோம். 63 வகுத்தா 7ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 3 பூஜ்ஜியம் இப்போ 3. அதே மாதிரி இன்னொரு ஒரு வகுத்தல், 10 வகுத்தல் 2 5. நூறு வகுத்தல் 2 10 வகுத்தா 5ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 5 பக்கத்துல 1 பூஜ்ஜியம் அவ்வளவுதான். ஆயிரம் வகுத்தல் 2, இதுலயும் 10 வகுத்தல் 2ங்கிறது 5 நமக்கு தெரியும். 10 வகுத்தோம், மீதி 2 பூஜ்ஜியம். அந்த 2 பூஜ்ஜியம் அப்படியே நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா அது விடை கிடைத்துவிடும். இப்போ 10,000 வகுத்தல் 2, இதில் 10 வகுத்தா என்னங்கிறது வந்து தெரியும், 5. மீதி எத்தனை பூஜ்ஜியம்? 1, 2, 3 பூஜ்ஜியம். அதை அப்படியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா விடை அவ்வளவுதான். சில எண்கள் வந்து தொடர்ந்து ஒரு அமைப்பில் இருக்கும், 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லி அமைப்புகள் இருக்கும். இது அப்படியே பாருங்க, 20, 40, 60, 80 ஸோ அந்த ஒற்றை இலக்கம் இது எண்களை வந்து நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே நம்ம பூஜ்ஜியங்கள் வரும்போதும் இந்த மாதிரி எளிமையாக போடலாம். 1 பூஜ்ஜியம் மட்டும்தான் இல்லை, 2 பூஜ்ஜியங்கள்லையும் இந்த மாதிரி நம்மளால் போட முடியும். 2 பூஜ்ஜியம்னா 200, அடுத்தது என்ன வரும், 400, அடுத்தது 600, அடுத்தது 1,000. ஸோ இந்த மாதிரி நமக்கு 100 இலக்கங்களை கொடுத்தாலும் நம்ம 1 இலக்கமாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம எளிமையாக கணக்குகளை போட முடியும். இன்னும் சில அமைப்புகள் இப்படி இருக்கும், Z20, A18, Y16, D14. இதனுடைய தொடர்ந்து என்ன எண்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இசட் இங்க ஏ, இங்க ஒய், இங்க பி. அதாவது ஒன்று விட்டு ஒன்று வந்து இது ஒன்று ரிவர்ஸ்ல வருது, இது தொடர்ந்து வருது. அப்போ அடுத்தது என்ன வரும், ஒய்க்கு அடுத்ததுன்னா ஒய்க்கு முன்னாடினா எக்ஸ். தொடர்ந்து நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதனால 12. ஏபி அது தொடர்ந்து சி வரும், அப்போ சி 10. அடுத்தது எக்ஸ்க்கு முன்னாடி என்ன வரும், W, அப்போ 8. இப்போ அடுத்தது பாருங்க, A20, C18, E
பதினாறு. இப்ப என்ன வரும்? ஏசிஇ. அப்போ ஒரு லெட்டர் விட்டு வருது, அப்போ ஜி வரும், ஜி பதினாலு. ஹெச் ஒரு லெட்டர் விட்டுட்டு ஐ பன்னிரெண்டு. அந்த மாதிரி ஒரு லெட்டர் விட்டு கூட நமக்கு எண்கள் வந்து அமைப்புகளில் வரும். இது வந்து உங்களுக்கான வீட்டு பாடம். இதனுடைய செயல்முறைகளை வந்துட்டு நீங்கள் செய்யணும். இது உங்களுக்கான இந்த வீட்டு பாடம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதின் பெருக்குகளை வட்டமிடுதல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்பதினுடைய பெருக்குகளை மட்டும் நீங்கள் எடுக்கணும். இதை நீங்கள் முன்னமே பார்த்த அந்த கணக்குகளுடைய அடிப்படையில் இதை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடணும். இதுவும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்பதினுடைய மடங்குகளை எழுதுனீங்க அப்படின்னா அதனோட ஒரு பூஜ்ஜியமாக சேர்க்கும் போது என்ன வருங்கிறது எழுதுனா இதுவும் வந்து உங்களுக்கு நான் கணக்குலேயே நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ 90, 81, 72 இதுவும் ஒன்பதனுடைய மடங்குகளை தான் தலைகீழாக எழுதியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இதில் கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையை வந்து நிரப்புகள் கொடுத்துருக்காங்க. 125, 150, 175. இப்போ 25னுடைய கூடுதல், 175 25 கூட்டினா என்ன வரும்? அப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய 125 கூட்டினா என்ன வரும் அப்படிங்கிறது எழுதலாம். இப்போ 100, 400, 700 அப்படிங்கிறதையும் நீங்கள் அதனுடைய தொடர்ச்சியை எழுதலாம். இது நம்ம இப்போ பார்த்த கணக்குகளில் இருக்கிற மாதிரியே இதை வந்து நீங்கள் எழுதலாம். 100, 300, 350 பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக வரும். அப்படியே நீங்கள் வந்து எழுதலாம். பார்த்தீங்கன்னா 200, 400, 600 அப்போ இந்த தொடர்ந்து என்ன வரும்? கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை 9 × 6 = 54. 9 × 66 பாருங்கள், 5, நடுவில் 9, 4. 106 வரும்போது 2, 9. 2, 6, 1, 9. 3, 6, 2, 9. 4, 6, 3, 9 வரும். 3, 2, 3, 4, 5, 6. 3, 4, 5, 6. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 6 போது அப்போ இங்கே 5, 9கள் வரணும். முதல்ல 5, அடுத்தது 4 அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுவும் பாருங்கள், 9 பெருக்கள் 111. 2 போது பாருங்கள், 1, 9, 9, 8. இங்கே பாருங்கள், அதாவது 1, 9 ரெண்டாக பிரித்து போட்டுருக்காங்க. 1, 8. இங்கே பாருங்கள், 2, 7. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வரும்? 3, 6 வரும். நடுவில் 2, 9கள் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3, 6 இல்லையா? அப்போ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 4, 5 அப்படின்னு சொல்லி வரும். 4, 5 நடுவில் 9கள் வரும். இதுவும் அதே மாதிரி நம்ம ஈஸியாக கணக்குகளை போட்டுடலாம். தேங்க்யூ.